தோத்துக்குடியில் இயங்கி வந்த பிரபல உணவகமான சமுத்திரா உணவகத்தில் மக்களுக்கு விற்க தயாராக இருந்த ஷவர்மாவை நாய் தின்ற வீடியோ வெளியாகி பார்ப்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அண்மை காலமாக சிக்கனில் செய்யப்படும் ஷவர்மா என்ற உணவு சர்ச்சையில் சிக்குவது வாடிக்கையாகிவிட்டது. அண்மையில் கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியில் செயல்படும் ஹோட்டலில் ஷவர்மா வாங்கி சாப்பிட்ட பெண் மரணமடைந்தது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதையடுத்து சென்னை உள்ளிட்ட இடங்களில் சுகாதாரமற்ற முறையில் ஷவர்மா தயாரிக்கும் ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். சாலையோரங்களில் தூசி துகள்கள் படிந்த நிலையில் ஷவர்மா தயாரிக்கப்பட்ட பல உணவகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டதால் தற்போது சென்னையில் பல ஷவர்மா கடைகள் இயங்கவில்லை. தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி வரும் ஷவர்மா தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஜார்ஜ் ரோட்டில் இயங்கி வரும் பிரபல சமுத்ரா உணவகத்தின் வாயிலில் ஷவர்மா தயார் செய்வதற்காக சிக்கனை சூடு செய்துள்ளனர். அப்போது ஆட்கள் யாரும் இல்லாததால் அந்த வழியாக வந்த தெருநாய் ஒன்று ஆசையாசையாக அந்த ஷவர்மாவை ருசித்து தின்றது. இதன் காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகின. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஜார்ஜ் சாலையில் உள்ள உணவகமான சமுத்ராவிற்கு மாவட்ட நியமன அலுவலர் மாரியப்பன் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுத்தனர். உணவு டோர் டெலிவரி மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க ஜொமாட்டோ, ஸ்விக்கி ஆகிய நிறுவனங்களுடன் இந்த உணவகம் ஒப்பந்தம் செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.